ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாகாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனலில் கம்மிங் டேஸில் நிறைய வ்ளாக்ஸ் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி வ்ளாக்ஸ் பார்க்க போகிறோம்னா, குக்கிங் வ்ளாக்ஸ் பார்க்க போகிறோம், ஃபிட்னஸ் வ்ளாக்ஸ் பார்க்க போகிறோம், ஹேர் கேர் டிப்ஸ், டெரஸ் கார்டன், இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்வீட்ஸ்னாலே எப்படியும் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த லாக்டவுன் டேஸில் நம்ம கிட்ட வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்வீட் செய்ய போகிறோம்னா, ரசமலாய் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரசமலாய் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பால் 1 லிட்டர் எடுத்திருக்கேன், கண்டென்ஸ் மில்க் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், பாதாம், முந்திரி, சுகர் 250 கிராம், கார்டமன், ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஒரு லெமனை ஜூஸாக பிழிஞ்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பால் வந்து நான் க்ரீன் மேஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதில் ஃபேட் வந்து 4.5% இருக்குது. ஆர் நீங்கள் ப்ளூவும் எடுத்துக்கலாம், அதில் 3.5% ஃபேட் இருக்குது. ஏன்னா நம்ம ஹை ஃபேட் எடுத்தோன்னா நம்மளுக்கு ரசமலாய் வந்து ஹார்டாக வரும். ஸோ நீங்கள் இந்த பர்சன்டேஜில் இருக்க ஃபேட்டை யூஸ் பண்ணுறதே ஓகே. மலாய் பண்ணுறதுக்கு நான் ஆவினோட ப்ரீமியம் மில்க் எடுத்திருக்கேன், இதில் ஃபேட் வந்து 6.0% இருக்குது. ஏன் இதில் 6.0% ஃபேட் எடுத்திருக்கேன்னா, நம்மளுக்கு மலாய் வந்து க்ரீமியாக இருக்கணும். க்ரீமியாக டேஸ்டியாக வரணும்னா நம்ம ஃபேட் அதிகமாக இருக்கிறது தான் எடுக்கணும். அதில் பன்னீர் வந்து நம்ம ஃபேட் அதிகமாக இருக்கிறது எடுத்தோம்னா ஹார்ட் ஆகிடும். ஸோ அது லோ ஃபேட், இது ஹை ஃபேட் இருக்க மில்காக மட்டும்தான் எடுக்கணும். நான் பாலில் வந்து வாட்டர் ஆட் பண்ணேன், ஏன்னா பன்னீர் செய்யும் போது ஆல்ரெடி திரைச்சி வரப்போ பால் தனியாக தனித்தனியாக வர்றதுனால வாட்டர் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கணும். பாலை வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும், அப்படி அடி பிடிக்கக்கூடாது. ஸோ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பால் பொங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம லைம் ஜூஸ் ஆட் பண்ணலாம். இப்போ லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தா நான் 1 லெமன் தான் எடுத்திருக்கேன். எனக்கு இதுலேயே பால் திரைச்சி வந்துடுச்சு. அப்படி உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் இன்னொரு 1/2 லெமன் கூட எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா திரைச்சி வந்துடுச்சு, நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு நான் இப்படி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். ஆர் இது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே இப்படி ஒரு ஒயிட் டவல் போட்டுக்கோங்க, நம்ம வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. நார்மல் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம லைம் ஊற்றுனதுனால அந்த புளிப்புத்தன்மை இருக்கும். இதுக்கு லைம் மட்டும் இல்லை, நீங்கள் வினிகர் கூட யூஸ் பண்ணலாம். பட் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க 2-3 டைம்ஸ், நம்மளுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கக்கூடாது. இப்போ 1 டைம் வாஷ் பண்ணியாச்சு, செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறோம். டூ டு த்ரீ டைம்ஸ் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். நல்லா தண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்கும், பட் இந்த இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது நம்மளுக்கு, ஏன்னா வாட்டர் சுத்தமாக இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணணும். இப்போ வடிகட்டி வச்சாச்சு. இப்போ பன்னீருக்கு நான் மேலே இந்த வெயிட்டை வச்சு இப்படியே ஒரு 45 மினிட்ஸ்க்கு வைக்க போகிறேன். பன்னீரை வடிகட்டின தண்ணி, இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது எதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சூப் வச்சு குடிக்கலாம், சப்பாத்தி சப்பாத்தி பே செய்யும் போது அதுக்கு அந்த இது யூஸ் பண்ணலாம், ஆர் கிரேவி கிரேவி செய்யும் போது இந்த வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க, இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம
வடிகட்டி வச்சு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆமா அது அது உள்ள அங்க போ. இந்த பாருங்க நமக்கு பன்னீர் வந்துருச்சு. ஆ வந்து சொல்ல இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் இத நல்லா உதிர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளெக்ஸ் மாவு ஆட் பண்ணனும். இது ஏன் ஆட் பண்றோம்னா நம்ம பிசையறப்ப ஒரு பைண்டிங் பார்ட்டிகலா இருக்கும். நம்ம அந்த ஜீரால போடும்போதும் கொஞ்சம் பிடிச்சு வச்சுக்க ஈஸியா இருக்கும். நல்லா பிசையணும். இப்போ நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. அதே மாதிரி பிசைஞ்சாதான் மலாய்க்கு செய்ய சாஃப்டான பன்னீர் கிடைக்கும். இந்த இந்த பாம்பு வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கணும். பிசைஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துடும். இது ஆட்டா மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். அந்த உதிர்ந்தது தெரியக்கூடாது. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நம்ம ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம பால்ஸ் போட்டுடணும். இப்படி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் போடலாம். நான் இந்த ஷேப்பில் எடுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். நான் எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுத்து சுகர் சிரப் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். டூ 50 கிராம் சுகர் எடுத்து 1 கப் சுகர் எடுத்தீங்கன்னா அதுக்கு 4 கப்ஸ் வாட்டர் சேர்க்கணும். ஜாமுனுக்கு எடுக்கிற மாதிரி கம்பி பதத்த அளவுக்கு தான் வர வேண்டாம். சுகர் கரைஞ்சா மட்டும் போதும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. டூ மினிட்ஸ் இப்படி இருக்கும். 2 மினிட்ஸ் வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸை அதில் அப்படியே போடுவோம். இது நல்லா மூடி போட்டு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுவோம். இது 10 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். சைட் பை சைட் நம்ம எப்படி மலாய் பண்ணுறது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பால் நல்லா காய்ச்சிக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்க நம்ம போட்ட சைஸோட பால்ஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்க பால் நல்லா காஞ்சிருச்சு சைடுல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா பொங்கி வரப்ப கண்டென்ஸ் மில்க் சிம்ல வச்சிட்டு கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணனும் இப்போ பாருங்க பால் நல்லா பொங்கி வந்திருச்சு இப்போ கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணலாம் फिफ्टी ग्राम எடுத்தா சொன்னல்ல அது அப்படியே நல்லா கலந்துருங்க கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண உடனே கொஞ்ச நேரம் நல்லா ஸ்டிர் பண்ணனும் கலக்கி விடணும் அப்பதான் க்ரீமியா வரும் நல்லா க்ரீமியா வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணிரலாம் ஏலக்காய் நீங்க பவுடரா கூட ஆட் பண்ணலாம் அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல இப்போ ஏலக்காய் போட்டு ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு அடுத்து நம்ம நட்ஸ் போட்டுறலாம் பாதாம் முந்திரி வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம் லைக் பிஸ்தா எது வேணுமோ நம்ம இஷ்டம்தான் எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் நான் பாதாம் முந்திரி எடுத்துக்கேன் இது கூட நீங்க சாஃப்ரான் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் சாஃப்ரான் வந்து ஆப்ஷனல் தான் நீங்க கன்ஃபார்மா போடணும்னு அவசியம் இல்ல நானும் சாஃப்ரான் யூஸ் பண்ணல ஏன்னா நம்ம வீட்ல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் வச்சே பண்றோம்ன்றதுனால நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டாம் இவ்வளவுதான் நம்ம மலாய் நல்லா க்ரீமியா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க பன்னீர்ல இருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டு அதுல போடுங்க. நீ பாருங்க எவ்வளவு நல்லா சாஃப்ட்டா வந்திருக்கு. வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம மலாயில போடுங்க. இப்படியே ஒரு ஒரு இதுவா பண்ணி எடுத்துக்கோங்க. இது 2 मिनिट्स இப்படி இருந்தா போதும் அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்டு ரெஃப்ரிஜரேட் ஒரு 1 ஹவர்க்கு ஊற வச்சா நல்லா இருக்கும் இப்போ நான் ஃப்ரிட்ஜ்ல 1 to 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டேன் இப்போ சர்வ் பண்ண நம்ம மலாய் ரெடியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும் கமிங் வீடியோஸ்ல அதெல்லாம் நாங்க கரெக்ட் பண்ணிடுவோம் இருந்தாலும் கீப் சப்போர்ட்டிங் us அவ்வளோதான் நம்ம சூப்பரான ரசமலாய் ரெடி ஆயாச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ